ஹலோ மக்களே, வெல்கம் டு டெடி பட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து நாடன் ப்ரான்ஸ் கறி. இது வந்து குக் வித் கோமாளியில் விஜய் விஷால் அவங்க செஞ்ச ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாணலி வச்சுக்கோங்க, அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து பேசிக்காக ஒரு கேரளா ரெசிபி அப்படிங்கிறதுனால இது தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டுருக்கேன். கருவேப்பிலை வச்சதில் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். இது கூட வந்து அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே ஹாஃப் கேஜி ப்ரான்ஸ்க்கான மெஷர்மெண்ட். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வணக்கிக்கோங்க. இது ரொம்ப வந்து மேஷ் ஆக வேண்டியதில்லை, ஆனால் ஒரு அளவுக்கு மேஷ் ஆனால் போதும். இது மேஷ் வேகிறதுக்கு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு அது வந்து மேஷ் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், சீரகத்தூள், பெப்பர் தூள், இது எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன். இது நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம அதை வேக விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிறேன். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா. எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த பொடியோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரான்ஸை வந்து எடுத்து இதில் போடுறோம். இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தே வந்து நிறைய தண்ணி விடும். அதனால் அப்படியே கிளறி விட்டு மூடி வைக்க போகிறேன். இது ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸ் ஆகிறதுனால நான் 7 minutes வைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 minutes வச்சா போதும். பார்த்திங்கன்னா அது நான் தண்ணியே விடல, அதுவே அந்த ப்ரான்ஸில் இருந்த தண்ணியே தான். இது கூட வந்து இப்போ நான் ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான்ஸ் நல்லா வெந்ததுன்னையும் இந்த பாலை ஊற்றி கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை. ஒரு 5 minutes இது அடுப்பு வச்சோம்னா அந்த ஒரு பபுள்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி வரும், அதுவே போதும். சைடில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் கொத்தமல்லி தூள் போட்டு தலை போட்டு இறக்கிட்டேன். சூப்பரான டேஸ்டியான ப்ரான்ஸ் கறி ரெடி. இது வந்து ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், சுடு சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.